என்ன ஒரு விவசாயியும் தன்னோட மகன் விவசாயியா வாழ்றதுல விருப்பமே இல்லாத நிலைமை இப்ப இடிச்சுட்டு வருது. கல்வி நிலையங்கள்ல விவசாயத்தை ஒரு கட்டாய பாடமா கொடுக்கணும்ன்றது என்னோட ஆசை, இங்க இருக்க எல்லாரோட ஆசையா இருக்கும் நான் நினைக்கிறேன். அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? இப்ப வந்து ஒரு ஒரு தோனி ஒரு ஒரு சச்சின் இல்லைன்னா ஒரு தோனி வருவார், தோனி இல்லைனா ஒரு விராட் கோலி வருவார். ஆனா ஆள் மூலம் இல்லைன்னா ஒரு முயங்கி வரப்படுற விவசாயத்துக்கு விவசாயம் அழிந்து கொண்டு அது காரணம் உங்களுக்கு உலகத்தில் எந்த ஒரு பொருளையும் உற்பத்தி செய்கிறவன் அந்த பொருளுக்கான விலையை தீர்மானிக்கிறான். ஒரு கொம்பூசினா 5 ரூபா, ஒரு பிளேட் கத்தினா 15 ரூபா, அவன் அந்த விலையை தீர்மானிக்கிறான். ஆனால் விவசாயி விளை வைக்கிற அவன் உற்பத்தி செய்கிற எந்த பொருளுக்குமான விலையை அவன் தீர்மானிப்பதில்லை, வாழ்கிறவன் தான் தீர்மானிக்கிறான். அதனாலதான் அந்த தொழிலில் மிகப்பெரிய இழப்பு ஏற்படுது. நீங்க விளங்குகிறீங்க, விவசாயம் செய்வது தொழில் அல்ல, ஒரு பண்பாடு, அது ஒரு வாழ்வியல் என்கிற புரிதல் நம்ம எல்லாருக்கும் வரணும். விவசாயம் செய்யறது அவமானம் நினைக்கிறோம். உளவியலாம் நான் பல தடவை குறிப்பிட்டேன், ஒரு நோய், ஒரு 10 ஏக்கர் வச்சு விவசாயம் பார்க்கறவனுக்கு கொண்டு கொடுக்கறது இல்லை. துபாயிலாக பீடா வச்சிருப்பான், பீடா கடை, அவனை துபாய் தொழிலதிபர் கட்டி கொடுக்குற ஒரு 7-8 மண்ணில் என்ன இங்க இருக்கு கேட்டா மாப்பிள்ள இருந்து ஒரு சிங்கப்பூர் மாப்பிள்ளைமா சிங்கப்பூருக்கே கட்டி கொடுக்க போற மாதிரி அது இல்ல. ஏன்னா இது ஒரு நோய். எதிர்காலத்துல நாம அதை மீட்டுருவாக்கம் செய்யறதுக்கு என்ன வேலை செய்யறோம்னா, விவசாயம் தேசிய தொழில், விவசாயம் ஒரு அரசு பணி, கவர்மெண்ட் எம்ப்ளாய் என்று மாற்றம். அப்படின்னு நீங்க அப்பா வந்து எல்லாருமே நாம தான் இந்த காட்டுல வந்து வெயில வேலை கருணாயப்பட்டிருக்கிறோம், நம்ம பிள்ளையாத நாம் எடுத்து படிச்சு ஏதாவது ஒரு வேலை வெட்டிக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. அது அது ஒரு அது இது அந்த வேலையே விவசாயமே அரசு வேலை ஆயிடுச்சுன்னா யாரோ தன் பிள்ளைய மற்ற வேலைக்கு அனுப்பணும் இல்லை, படிச்சுட்டு விவசாயம் பாருவான். நீங்க சொல்றது விவசாயமே ஒரு பாடமா இருக்குங்கிற அவசியம் வேண்டியது இல்லை. ஏன்னா நீங்க ஒண்ணு நீங்க வந்துக்கிறீங்க, நம்ம தாத்தாவும் பாட்டணும் வேளாண் கல்லூரியில் வேளாண்மை பாடமாறு படிச்சுட்டு வந்து வேளாண்மை செய்யல. தந்தையில இத்தனை ஏக்கர் விவசாயம் வந்து உலகத்துக்கு சோறு போட்டவன்னா பாடமா படிச்சுட்டு வரல. விவசாயம் ஒரு பயிற்சி, அது அப்பா அம்மா பிரியா விவசாயம் தெரியும், நானும் பாடமா படிச்சுட்டு வந்தேன் அப்படி ஒன்று கிடையாது. வேளாண் கல்லூரியில் படிச்சது எங்க அப்பா சொல்ல இருந்தாங்க, நம்ம இருந்தாரு படிச்சுட்டு எல்லாரும் தன் மகன் அவரே அரசு பணிக்கு போக வைப்பாங்க. அரசு பணி செய்து கொண்டிருக்கும் போது அரசுக்கு வேளாண்மை செய்ய வந்தாரு. அப்ப படிச்சதுக்கும் நம்ம வேளாண் முறைக்கும் சம்பந்தம் இல்லை புரிந்து கொண்டே அப்படிங்கிறாரு. அதனால அது தேவையில்லை. இப்ப நம்ம பிள்ளைகள் சிங்கப்பூர், மலேசியா, மற்ற நாடுகள் இருந்து 2 லட்சம் 3 லட்சம் சம்பளத்தை வச்சுட்டு வந்து விவசாயம் செய்ய திருப்பி ஓடி வந்துட்டு இருக்கான். அவளுக்கு பாடமா இருக்குங்கிறது இல்ல, பயிற்சியா இருந்தா போதும். நீங்க கத்தரிக்காய் எப்படி நடுறது, தக்காளி எப்படி நடுறதுன்னு எந்த கல்லூரியும் கத்துக் கொடுக்க வேண்டியது இல்லை தங்கச்சி. அது நமக்கு பரம்பரை பரம்பரையா நம்ம பண்பாட்டு நிகழ்ந்தது. அது வந்து வகுப்பறையின் ஒரு பாடமா இருக்கும்னு நினைக்கல, அது எல்லாருக்கும் விருப்பமா இருக்கும். பசி எடுத்த ஒவ்வொருவனுக்கும் அது விருப்பமா இருக்கணுங்கிறது என்னுடைய ஆசை. அதெல்லாம் நம்ம செய்யணும்னு நினைக்கிறோம். அதுக்காக தான் அண்ணன் ஆடு மாடு வளர்த்தல், கோழி வளர்த்தல், பட்டுப்பூச்சி வளர்த்தல், மீன் வளர்த்தல், நெசம் செய்தல், பானை செய்தல், தேனீக்கள் வளர்த்தல், வேளாண்மை செய்தல் எல்லாம் அரசு பணி, கவர்மெண்ட் எம்ப்ளாயாக மாற்றி விடுவது என்று கல்விமுறை தவறான கல்விமுறைன்னு எங்கேயுமே போய் சொல்ல முடியாது. இது ஒரு
அடுத்து ரெண்டாவது क्वेश्चन பாத்தீங்கன்னா வெளிநாடுகள்ல எலக்ட்ரானிக் ஈவிஎம் மெஷின் இருக்கு பாத்தீங்களா ஓட்டிங் மெஷின் வந்து ஃபெயில் ஆன ஒரு விஷயம் அதுதான் நம்ம தமிழ்நாட்டுல இப்ப இந்தியா ஃபுல்லாவே அந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின் தான் இருக்கு இந்த ரெண்டு விஷயத்தையும் மாற்ற வேண்டிய ஒரு முக்கியமான கட்டத்துல நம்ம இருக்கோம் இது உங்களுடைய முன்னேற்பாடுகளோ செயல்பாடுகளோ எப்படி இருக்கு அதை நீங்க முறையே அடிமை கல்வி முறை நம்ம கற்றுக்கொண்டிருக்கிற கல்வி முறை இது லார்ட் மெக்காலே வந்து 1835 அவர் இங்கிலாந்து பாராளுமன்றத்தை பேசுனது நான் இந்தியா முழுமைக்கும் சுற்றி பார்த்தேன் அதுல புருக்கன் ஒழுக்கமாக நடந்து பார்த்தேன் ஒரு பிச்சைக்காரனையோ ஒரு திருடனையோ நான் பார்க்கல அது காரணம் அவனுக்கு செல்வ வளங்கள் அந்த நாட்டில் இருக்குங்கிறாரு அவளை உயர் நியாய உணர்வுகள் அந்த மக்கள்கிட்ட இருக்குங்கிறது இவனை அடிமைப்படுத்துவதற்கு எனக்கு ஒரு கல்வி முறை இருக்கு அந்த கல்வி முறையில அவன் நிறத்தால அவன் நாட்டால இந்தியனா இருப்பான் ஆனால் குணத்தால உணர்வால அவன் ஆங்கிலேயனா மாறிடுவான் அப்படி ஒரு கல்வி முறைன்னு அவர் சொல்றாரு அந்த கல்வி முறை தான் நம்ம படிக்கிறோம் அந்த கல்வி முறையிலிருந்து மாற்றணும் அப்படிங்கறத என்னுடைய இது எனக்கு நம்ம அப்பா நம்ம கற்பிச்சது சோறெல்லாம் கல்வி தேர்வெல்லாம் தேர்ச்சி இது பத்தாம முறை நாம வந்து கொண்டு வந்திருக்க கல்வி முறை உங்க பிள்ளைகள் மக்களாசி .com தட்டி பாத்தீங்கன்னா நாம் நம்மளோட ஆட்சியில செயல்பாட்டு வரையில நம்ம கல்வி முறை உங்களுக்கு தெரியும் யுகேஜி எல்கேஜி இதெல்லாம் இல்லை அரும்பு மொட்டு மலர் என்று மூன்று வகுப்புகள் நமது அங்க மாணவ பிள்ளைகள் படிக்க மாட்டாங்க ஆசிரியர்கள் பெற்றோர்கள் குழந்தைகளை படிக்கணும் அவங்க வந்து இந்த குழந்தையின் விருப்பம் என்னன்னு நம்ம கொடுக்கணும் அதுலதான் அந்த விருப்பம் தான் அவங்களுக்கு முதன்மையான கல்வி இங்க இருக்கிற ஒரு பிள்ளைக்கு விளையாட்டு தான் பிடிக்குதுன்னா விளையாட்டு தான் முதன்மை கல்வி பாடுவதுதான் பிடிக்குதுன்னா பாடுவது ஆடுவதுதான் பிடிக்குதுன்னா ஆடுவது ஓடுவதற்கு தான் விருப்பம்னா ஓடுவது இப்படி ஓவிய முறைகள் தான் கண்ணா அப்படி ஆடுவோம்னா ஓவியம் தான் முதன்மை கல்வி அப்படி கொண்டு வரும்போது தான் அறிவார்ந்த தனித்திறன் ஆற்றல் பெற்ற பேரறிஞர்களை இந்த சமூகம் படைக்க முடியும் ஒண்ணு விவேகானந்தர் என்ன சொல்ற கல்வி என்பது ஒவ்வொருவரும் உள்ளும் இருக்க தனித்த ஆற்றலை கண்டறிந்து வெளியில் கொண்டு வருவது அப்படிப்பட்ட கல்வி முறையை வகுக்க வேண்டியது கொண்டு வர வேண்டியதுதான் நம்மளுடைய எதிர்கால கனவு அதை இப்ப இருக்கிற கல்வி முறை முற்றுமுழுதா தக தெரிஞ்சுட்டு புதிய கல்வி முறையை கல்விக் கொள்கையை வகுப்பது நமது கடமை அதை நம்ம செய்வோம் வாக்கு எந்திரத்தை உணர்ந்து இந்தியாவும் நைஜீரியாவும் தான் பின்பற்றி கொண்டிருக்கிறது அதை கண்டுபிடித்து அமெரிக்காவை கைப்பிடித்தது இப்போது இந்தியா நாட்டில் இந்த வாக்கு எந்திரத்திற்கு எதிரான குரல்கள் அங்கங்கே எழுகிறது அம்மையா சோனியா காந்தி சகோதரர் ராகுல் காந்தி முதற்கொண்டு சொல்றாரு சகோதரர் அபிஷேக் அகிலேஷ் யாதவ் கூட சொல்றார் அம்மையா மாயாவதி சொல்றார் இப்படி எல்லோரும் சொல்றாரு நாங்களெல்லாம் அதை எதிர்த்து கொண்டிருக்கிறோம் விரைவிலே அதை முறை மாற்றிவிட்டு வாக்கு சீட்டு முறைக்கு வருவதற்கு நம்ம போராடி வச்சுக்கிறோம் இப்ப எல்லாமே புதுசா பிரஸ் ஹவுஸ்ல பொறுத்திருக்காங்க இப்ப நீட் எக்ஸாம்களுக்கே போறாங்க இப்ப நிறைய பேர் வந்து பணக்காரங்க நீட்ல கோச்சிங் போய் அங்க வந்து பாஸ் பண்ணிடுறாங்க எங்களால ஏழை குழந்தைங்க வந்து டாக்டர் அப்படிங்கிற கனவு வந்து அந்த நீட் எக்ஸாமால பாழாகி போகுது இப்ப அந்த அனிதா மரங்களே பாத்தீங்க அப்படின்னா அவங்களும் கஷ்டப்பட்டு டுவெல்த்ல முதல் மாநிலத்திலயும் அவ்வளவு மார்க் எடுத்து இப்ப அவங்களால நீட் பாஸ் பண்ண முடியாது அவங்க வந்து தற்கொலை பண்ணிட்டாங்க எங்களால ஏழை குழந்தைங்க வந்து டாக்டர் அப்படின்ற ஒரு கனவு நிச்சயமாக எங்களுக்கு வந்து வீணா போயிருது அதுக்காக உங்களால நீட் வந்து இலவசமா கோச்சிங் எல்லாம் நடத்த முடியுமா கேட்டுக்கிறோம் சிறந்த மருத்துவர்களை தேர்வு செய்யற முறை இல்ல உங்களுக்கு நான் என்ன கேட்கிறேன் நீங்க நீட் தேர்வுல தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்று வரைய மாணவி உங்களுக்கு பாடத்தில் ஆசிரியர் யாரு அவர் நீட் தேர்வு தேர்ச்சி பெற்று வந்தார் இல்ல அவர் அதே பழைய தனி பயிற்சி அது வேண்டியது இல்லை நீட்டு முறையே ஒழிக்கிறோம் நீட்டுல இருந்து எனக்கு விளக்கப்படுது இல்லையே என்னை விளக்கி இப்ப சொன்னா என்னை கைது பண்ணுவான் சட்டசபைக்கு வந்து தீர்மானம் போட்டா
ஆந்திரா நீட்லிருந்து விளக்கு பெற முடியும், அன்னை தமிழ்நாடு பெற முடியாதா? நம்ம பெற முடியும். அதுக்கான ஆளுமை, அதுக்கான அதிகாரம், நோக்கம் உள்ளவர்கிட்ட இல்லை, அவ்வளவுதான். இந்த மாற்றம் நீ ஒண்ணு வளப்படாத. ரெண்டாவது என் பிள்ளைகளுக்கு சொல்றேன், மருத்துவம் மட்டும்தான் கல்வின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறத நீங்க விடுங்க. எல்லாருமே மருத்துவம் ஆயிட்டு யார் குச்சி விட முடியும்? அது ஒரு நோய் இருக்கு. எல்லாருமே என் பிள்ளைய டாக்டர் ஆகிடுவோம், என் பிள்ளை இன்ஜினியர் ஆகிடுவோம். எந்த தாயும் தன் மகனை நல்ல மனிதனாகணும்னு நினைக்கிறேன். எந்த தாயும் என் பிள்ளைய கட்டமாக்கணும். என் பிள்ளைய ஒரு வாவு சிதம்பரனாரா ஆக்கணும், என் பிள்ளைய ஒரு காமராஜ் ஆக்கணும், என் பிள்ளைய ஒரு ஜீவானந்தமாக்கணும், சிங்காரவர் ஆக்கணும், அயோத்திதாச பண்டிகர் ஆக்கணும். எந்த தாயாவது தன் மகனை இந்த நாட்டுக்கு தலை சிறந்த தலைவராக உருவாக்கணும்னு நினைக்கிறதில்லை. எல்லா டாக்டர் ஆகணும். அது ஒரு நோய். மனித அறிவை பாருங்க, மனித அறிவை மதிப்பெண்களை வைத்து மதிப்பிடுவதே மிகப்பெரிய மடத்தனம் என்று நான் நினைக்கிறேன். அதனால நான் பிள்ளைகளுக்கு சொல்லுவேன், ஆசிரியர் பிறந்தைகளுக்கு சொல்லுவேன், இங்க பாருங்க ஒரு கல்வி முறை இருக்கு, இங்க இருக்கிற ஆசிரியர் நம்ம தங்கச்சிக்கு சேர்த்து சொல்றேன், கல்லூரிகள் எப்படி இருக்குன்னு பாருங்க. எவன் பன்னெண்டாவதுல பத்தாவதுல நூத்துக்கு நூறு அதிக மதிப்பெண் வாங்கி வரானோ அவனுக்கு எங்க கல்லூரியிலேயே இடம். நல்லா படிக்கிறவனை படிக்க வைக்க அல்ல பள்ளிக்கூடமும் கல்லூரிகளும், படிக்காதவனை படிக்கிறது அறிவியல் 200, கணிதம் 200, எல்லாத்திலும் 200. ஏன் கல்லூரிங்களா? படிக்க முடியலையா ஆசிரியர்களாக உருவாக்குங்க. வேற கேட்டா ரொம்ப மகிழ்ச்சி. அந்த வேலை வாய்ப்பு திண்டாட்டத்தை நீங்க பூர்த்தி செய்யுங்க. எப்படி உங்களால பூர்த்தி செய்ய முடியும்? இல்ல அரசால தொழிற்சாலைகள் நிறைய உருவாக்க முடியுமா? தொழிற்சாலை கார் தயாரிக்கிறது, நோக்கியோ செல்போன் தயாரிக்கிறது, மோட்டர் பைக் இதுதான் சொல்றாங்க. நான் அண்ணன் என்ன சொல்றேன், நான் சோறா ஏற்றுமதி செய்யறேன், காரை ஏற்றுமதி செய்யறேன். நான் தொழில்நுட்பத்துக்கு எதிரான இல்ல, நான் சொல்ற தொழிற்சாலை நிலம் பலம் அது சார்ந்த தொழிற்சாலைகள், வேலை வாய்ப்பு வளர்ச்சி. இப்ப அண்ணன் பண்ண போற விவசாயம் அரசு தொழில் ஆயிடுச்சா? நீங்க படிக்கல, நீங்க வாங்க இந்த தக்காளிகளை பறிச்சு பறிச்சு அப்படியே இந்த பெட்டியில அடுக்குங்க. நான் பதப்படுத்துறதுக்கு இந்த குளிர்கிடங்கு வச்சிருப்பேன், தக்காளி பறிங்க அதை பெட்டியில அடிக்கிங்க வைங்க. என் சொந்த மாநில மக்களின் உணவு தேவை, உணவு தேவை கொண்டு போயிடுவேன். பிற மாநில மக்களின் உணவு தேவை அனுப்பிடுவேன். பிற நாடுகளின் உணவு தேவை ஏற்றுமதி செய்வேன். என்னுடைய பண்ணை எப்படி வேளாண் பண்ணையை நான் உருவாக்கிட்டேன், நான் எப்படி இயற்கை உரங்களை போட்டு எவ்வளவு அருமையாக நடைபெற்றிருக்கேன். இதை காணொலி ஆவணமா, பட ஆவணமா, அச்ச ஆவணமா எடுத்துருவேன். அதிகபடிச்ச பிள்ளைகளை உலக நாடுகள்லாம் போய் சந்தைப்படுத்திட்டு வரேன். மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் அது போடுவேன். இங்க ஒன்றும் பையன் வேண்டாம், இதை பெட்டியில் ஏறி ட்ரக்கில் ஏறி கொண்டு போய் சந்தையில் இறக்கிட்டு வாயா, உனக்கு சம்பளம் சொல்றது புரியுதா? 5000 ஏக்கர்ல தக்காளி போட்டேன், அங்க ஒரு தொழிற்சாலை கட்டினேன். தக்காளியிலிருந்து பல கூழ் ஜாம் தயாரிக்கிறது, தக்காளி இருந்து ஊர்ல தயாரிக்கிறது, தக்காளி பலப்படுத்தி உணவுக்கு சேமிச்சு வெவ்வேறு இடங்களுக்கு அனுப்புறது. இங்க எத்தனை இடங்கள்ல 2000 ஏக்கர்ல எள்ளு போட்டேன், எள்ளு இருந்து என்ன தயாரிக்க தொழிற்சாலை அங்கே அனுபவத்தில் கட்டிக்குவேன். அங்க என்ன தயாரிக்கிறது, எள்ளு மிட்டாய் தயாரிக்கிறது, எள்ளு புண்ணாக்கு, எள்ளு புண்ணாக்கு மாட்டு பண்ணைக்கு படிச்சுட்டு சொல்லுங்கிற அவசியம் இல்லை, உங்களுக்கு தெரியுது. 2000 ஏக்கர்ல மாடுகள் பண்டை பிள்ளையா, மாட்டு இருந்து பால்,
உணவு தேவை, பால் இருந்து பால் கோவா உணவு தேவை, பாலாட கட்டிகள் தயாரிப்பு அங்க தொழிற்சாலை, எத்தனாயிரம் பேருக்கு வேலை இருக்கு பாருங்க. நீங்க படிச்சவங்க படிக்காதவங்க எல்லாருமே வேலை தேவைப்படுறோம். நீங்க இருந்து கார்கள் மேலே இங்கிலீஷ் பேசுறது, நீ தமிழ் படிச்சா தமிழ்நாட்டுல வேலை எல்லாருக்கும். புயவர் பேரா செய்கிறார் கத்து கொடுப்பாரு, எல்லாருக்கும் தயாரிப்பான். பானை தயாரிக்கிற தொழிற்சாலை இங்க பாருங்க, சென்னையில் 5 லட்சம் விடுதி, சாதாரண பானை சாப்பாடு 300, மண்பானை சமையல் 500. அமெரிக்கா 3 குரம் வைக்கிற மஞ்சக்கு 16,000 ரூபாய் கிடைக்குது. எல்லாரும் இயற்கைக்கு திரும்பி கொண்டுதான், உங்களால் ஈடு கட்ட முடியல, நாம கட்டுவோங்க. அப்ப பானை செய்யறது, நெசவு செய்யறது, இந்த தேனீக்கள் வளர்த்தது, பட்டுப்பூச்சி வளர்க்குறது, மீன் வளர்க்குறது, நாட்டுக்கோழி வளர்க்குறது. உங்க திருச்சியில தான் ஒருத்தர் 9 ஏக்கர் நாட்டுக்கோழி வளர்க்குறாரு, வருஷத்துக்கு 15 லட்சம் சொன்னாரு. வெறும் கோழி முட்டை படிக்காத பொண்ணு வராங்க, எடுத்து எடுத்து டப்பால் அடிக்கிறாங்க. அதற்கு என்ன என்ன சொல்லு, என்ன ஹாப்பி ஹெல்த், அதுக்கு பேர் நாட்டுக்கோழிக்கு ஹாப்பி ஹெல்த். அமெரிக்காவில் வந்து அவன் நாட்டுக்கோழி முட்டை இங்கே கிடைக்கும். நீங்கள் நினைக்கிறீங்க பொருளாதாரம் எங்கே இருக்குன்னு தெரியாம, நம்ம சோத்துல ஊற்றி வைக்கிற பழைய தண்ணீர் காலையில் நீச்ச தண்ணி மூலமாக கிராமத்தில் அமெரிக்காவில் ஹெல்த்தி ட்ரிங்க்ஸ் மார்னிங் ட்ரிங்க்னு 1000 ரூபாய்க்கு விட்டு. பழைய சோறு கனடாவில் பெரிய நட்சத்திர விடுதியில் பழைய சோறு தொகையில் கொடுக்கா ஹெல்த்தி ஃபுட்டு உடனே இயற்கைக்கு திரும்பிட்டு உங்களால் ஈடு கொடுக்க முடியல. நாம் ஈடு கட்டுவோங்க. நான் சொன்ன தொழிற்சாலை இது போன்ற தொழிற்சாலை. அப்போ எல்லாமே நீங்கள் அதே மாதிரி நீங்கள் ஒன்றுமே இல்லை, ஆமணக்கு கொட்டமுத்து எதுலையுமே வராதுமா, அதுலேருந்து விளக்கில் தயாரிக்கலாம், அதுலேருந்து புண்ணாக்கு தயாரிக்கலாம், மாட்டு தீவிரம் தயாரிக்கலாம், இயற்கை உரங்கள் தயாரிக்கலாம், பல தொழிற்சாலைகள். இந்த தொழிற்சாலைகளில் நிலத்தின் வளம் கிடாது, நிலத்தின் வளம் கிடாது, நிலம் நஞ்சாகாது, எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு பெருக்கி விட முடியும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்க. அப்ப இப்ப இப்ப தென்னை மரம் அடர்ந்து இருக்கிற இடத்துல தென்னை மரத்துல இருந்து கட்டியிலிருந்து வாய் பிடிக்கிறது, நார் எடுத்து கட்டில் பிடிவது, அங்கு இருக்கிற அங்கு என்னென்ன வாய்ப்பு இருக்கோ அந்த வளங்களை வைத்து தொழிற்சாலைகளை பெருக்கிக் கொண்டே போகணும். அப்பதான் சுற்றுகளின் பொருளாதாரத்தை வளர்த்திருக்க முடியும், எல்லாருக்குமான வேலை வாய்ப்பை பெருக்க முடியும். பராமரிச்சு நம்ம நீரை தேக்க முடியல, நமக்கு நீர் பத்தேல இந்த தேவை இருந்து கொண்டிருக்கு. எதிர்காலத்தில் நமக்கு இருக்கிற அந்த 2000 டிஎம்சியையும் சேமித்து பயன்படுத்துவதற்கான திட்டங்களை நாம உருவாக்கி தண்ணீரின் தேவையும் தண்ணீரை அடையும். கேன்சரோட காலத்துலேருந்து அதுக்கு அங்கிருந்து ஒரு பிசி கேட்கணும்னு காலைல எக்ஸாம் முடிச்சுட்டு சாதாரணமாக மதியிருக்கேன். வந்து என் கேள்வி என்னன்னா, மது நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்குன்னு கேள்வி வருதுல்ல, அதே அது நாடே இருக்குது கவர்மெண்டே இருக்குது. என்ன பிரச்சனை, கல்லை இயற்கை குடிமானமாக இருக்கிற மதுவாக இருக்கிற பணம் பாடலை இவர்கள் மது என்கிறாங்க. இந்த சீன சாராயங்களை இவர்கள் வந்து விற்கிறார். நாட்டை ஆளுகிற முதலமைச்சர்களுக்கே சாராய ஆளுகிறீங்க, ஒழிக்கணும்.
முடியா இதை உங்களுக்கு கல்வி திட்டத்தை வந்து இனிமேல் கணினி வழியாக தான் கொண்டுட்டு வந்து சொல்றாங்க. ஆனால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்களுக்கு டிஆர்பி கிடையாது, டெட்டும் கிடையாது, வேலை வாய்ப்பு கிடையாது. கவர்மெண்ட் ஸ்கூலில் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு ஒரு சில யூனிட் இருக்கு. அதை நடத்துறது வந்து ஒரு மேத்தமெட்டிக்ஸ் நடத்துறாங்க, ஒரு இங்கிலீஷ் டீச்சர் நடத்துறாங்க. இதை பத்தி உங்களோட கருத்து வேலை இல்லை. அவங்க எல்லாம் வேலை வந்து எனக்கே பரவாயில்ல முறைக்கிட்டாங்க. இப்படி எங்களுக்கு அந்த பாடமுறை இது வந்து எப்படி வரும்னா, பல துறைகளில் வேலை இழப்பு ஏற்பட்டு எல்லாருமே போராடி வெளியிட்டு போராடணும். ஒரு பக்கம் மண் வளர்த்து காப்பாற்ற போராடுறோம், ஒரு பக்கம் இந்த நச்சு ஆலைகளை மூட போராடுறோம். மறுபடி இப்போ ஆசிரியர் பிள்ளைகள் படிச்சுட்டு பயிற்சி முடிச்சுட்டு வர பிள்ளைகளுக்கு வேலை இல்லாமல் அப்போ அது மாதிரி ஒவ்வொருத்தரும் வரும்போது ஒரு என்ன செய்யும், வாழ முடியாத சூழல் வரும்போது பெரும் புரட்சி ஏற்பட்டு இந்த அமைப்பை போராட்டி போடும். அப்போ ஒரு புதிய கட்டமைப்பு இந்த தேசத்தை உருவாகும். அது 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 வந்து அது உருவாகிறதுக்கான காரணம் தான் இப்படி பெரியவர்களாக போயிருக்கு. அதாவது ஒன்று நவீனநாயகம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு காலம் அப்பொழுது நேர்மையாக வாழ்வது என்பது உள்ளங்களில் நெருப்பு துண்டை வைத்திருப்பதற்கு சமமாக இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் தான் நம்ம வாழ்ந்து நேர்மையாக வாழ்வது என்பது உள்ளங்களில் நெருப்பு துண்டை வைத்திருப்பதற்கு சமமாக இருக்கோம். அந்த காலம் அவங்க சொல்ற காலம் ஒரு காலம் என்பது நாம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலமாக தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். அதனால இது எல்லாவற்றையும் மாற்றங்களை பொறுக்கும் கடமையும் ஆசிரியர் பெருமக்களுக்கல்ல, பயிலுகிற மாணவர்களுக்கல்ல, ஒவ்வொரு குடிமகனுக்கும் இருக்குது என்பதை புரிந்துதான் நம்ம செய்ய முடியும். ஏன்னா சமூகம் ஒரு குற்ற சமூகமாக மாறிக்கொண்டிருக்கிறது, ஒரு பார்வற்ற கேடுகட்ட சமூகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இதை மாற்றி ஒரு தூய சமூகமாக எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கிற ஒரு சமதர்ம சமூகம் கிடைச்ச ஒரு சமூகமாக மாற்றுவது நமது கடமை என்பதை புரிந்து கொண்டு நாம் எல்லோரும் பணியாற்ற வேண்டும். இடைத்தரகர்களும் இந்த வியாபாரிகள் தான் லாபம் பெறாங்க, விளை வைக்கிற விவசாயிகள் லாபம் பெறுவதில்லை. அதனாலதான் விவசாயத்தை பற்றி நம்ம மக்கள் வெளியேறாங்க. அது அந்த நிலையை நம்ம மாற்றுவோம். நாமளே என்ன செய்வோம், நம்ம அதிகாரத்துக்கு வரும்போது நம்மளே வேளாண்மை செய்ய போறோம். மற்றபடிக்கு மறுத்தேன் விலை வைக்கிறோம்னு அவங்க சொல்ற விலையை உரிய விலைக்கு பெற்று நாம் அதை திருப்பி மக்களுக்கு ஒரே மாதிரி விலை. இப்போ திருச்சியில தேங்காய் 10 ரூபா, சென்னையில 8 ரூபா, அப்படி இல்லாம தமிழ்நாடு முழுமைக்கு எங்கும் 8 ரூபாய்னா 8 ரூபா என்ற நிலைக்கு நம்ம சரியான விலை நிர்ணயத்துக்கு கொண்டு வருவோம். அது நம்ம நம்மளால அதை செய்ய முடியும். செய்யும் முதுகலை படிக்க வேண்டியது. அந்த காலத்தில் எம்பிபிஎஸ் பெரிய இதுதான். அன்னைக்கு 8வது படித்தவங்க தான் ஆசிரியர். கல்வியின் தரத்தை உயர்த்திட்டா நீங்க எம்பிபிஎஸ் நமக்கு போதுமானது. நான் என்ன சொல்றேன், நான் தரமான கல்வியை கொடுக்குறேன். நான் உங்களை படிக்க வைக்கிறதுக்கு நான் பலன் கேட்க போறதில்லை. நீங்க அந்த 1 கோடி கொடுத்து படிச்சாதானே நீங்க அது அந்த 1 கோடியை சம்பாதிக்க நீங்க தரப்படுங்க. நான் என் பிள்ளைகளை நானே இலவசமா படிக்க வச்சிருவேன். என் நாட்டுக்கு தேவையான மருத்துவர்களை நானே இங்கே பார்க்கிறேன். நான் உங்களுக்கு உரிய சம்பளத்தை கொடுத்துறேன். உங்க அம்மாவுக்கு முடியல, நான் மருத்துவம் பார்த்தல, பிள்ளைகளை நானே படிக்க வச்சிருக்கேன். அப்போ உங்களுக்கு பணத்தின் தேவை குறைஞ்சிருக்கு. அப்படிங்கும் போது தானாக ஒரு சேவை மனப்பான்மை வளர்ந்துடும். இப்போ எல்லாமே சரியாயிடும். இல்லைன்னா நீங்க முதுகலை தூக்கி முடிக்க நீங்க 1 கோடி செலவழிச்சு வழியில் வருவீங்க. நீங்க எந்த சேவை செய்வீங்க? நீங்க கடன் வாங்கி தான் படிப்பீங்க. 3 கோடி கட்டி இந்த 3 கோடியை சம்பாதிப்பீங்களா? லாப தேவையை பார்ப்பீங்களா? மக்கள் சேவையை பார்ப்பீங்களா? அதான் அதனாலதான் அரசு மருத்துவமனையில வேலை செய்யறா மருத்துவர் கூட தனியாக ஒரு கிண்டி போயிட்டு இருக்காங்க. பகுதி நேரம் போய் பார்க்கறதுக்கு வருமானம் பத்தாததுனாலதான் வேறு அந்த முறையிலே நம்ம ஒழிக்கணும்னு நினைக்கிறோம். அதை நம்ம மாற்றுவோம். இப்ப நீங்க பிஜி முதுகலை படிச்சா கூட அதுல வந்து ஒரே தேர்வு கொண்டு வரப்படும். இந்தியா முழுக்க நீங்க மருத்துவ ஆவலா இல்லையாங்கிறத நாங்க அவன் நியமிக்கிற குழுதான் தீர்மானிக்க போகுது.
நீங்க வேண்டாம்னு நினைச்சா அவங்களுக்கு மருத்துவர் ஆரம்பி அப்ப அது இன்னும் பேரா உண்டு. அப்ப நீங்க இவ்வளவு படிச்ச கல்வியே பயனற்றதா இருக்கு. அந்த முறையை முடிக்கிறதுனா நம்மளுடைய